ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேஸ்னர் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நலமா? இன்னைக்கு நான் மாங்கல்யம் அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தாங்க சொல்ல வந்திருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க நமக்கு தெரிஞ்சிருக்கேன்னு ஹாப்பியாக இருங்க. ஓகே, இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன் தெரியுமாங்க? அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகேங்க, மாங்கல்யத்தை பற்றி அப்படி என்ன அந்த சுவாரஸ்யமான உண்மை அப்படின்ற வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மாங்கல்யம், மாங்கல்யம்ன்றது ஆணுக்கு பெண்ணுக்கும் இடையில ஒரு பந்தம் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துதுங்க. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நிலையான பந்தத்தை ஒரே குடும்பம், உனக்குனா எனக்கு நீ, நாம சேர்ந்து இந்த சமுதாயத்துல ஒரு குடும்பமா, ஒரு சிறந்த குடும்பமா வாழ்ந்து காட்டுவோம்ன்ற எண்ணத்தை கொடுக்கறது மாங்கல்யம். ஒரு கல்யாணான பெண் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தாலி, மெட்டி, அவ வச்சிருக்கிற குங்குமம், இதெல்லாம் தாங்க. ஸோ இந்த தாலி வந்து நான் தங்கத்தால் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, மஞ்சளால் கூட இருக்கலாம். பண்டைய காலத்தில் வந்து மஞ்சளால் தான் தாலி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாளடைவில் நாகரிகம் கலாச்சாரம் வளர வளர மஞ்சள் தாலின்றது தங்கத்தால் ஆரம்பிச்சுது. சங்க காலத்தப்போ திருமணம் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தரையில் வந்து புது மணலை போட்டுருவாங்க, அதுக்கு மேலே தீபம் ஏற்றி வயசில் மூத்த அதாவது திருமணமான பெண்கள் வந்து அந்த பெண்ணை வந்து நீராட்டி உன் கணவனோட நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவள் கணவனோட அவங்க ஒப்படைப்பாங்க. முதல்ல தாலியோட பேர் என்ன தெரியுமாங்கிறது தாளம்னு இருந்தது. இந்த தாளம்ன்ற பெயர் தான் காலப்போக்கில் மருவி தாலி அப்படின்னு மாறிச்சிங்க. 11ஆம் நூற்றாண்டில் தாங்க தாலின்ற பெயரே நம்ம பயன்படுத்தவே ஆரம்பித்தோம். இது யார் சொன்னாங்க தெரியுமாங்க? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இது 11ஆம் நூற்றாண்டில் தான் தாலின்ற வார்த்தையை நாம் தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு தமிழர் திருமணம்ன்ற புத்தகத்திலேயே இருக்குங்க. ஓகே, மாங்கல்ய சடு வந்து 9 இழைகளை வந்து கொண்டிருக்குங்க. ஒவ்வொரு இழைக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குங்க. திருமணத்தப்ப பெண்களோட கழுத்தில் கட்டப்படுற மாங்கல்ய தாலி கயிறு வந்து 9 நூல் இழைகளை கொண்டிருக்குங்க. இந்த ஒவ்வொரு இழைக்கும் ஒரு அற்புதமான நற்குணங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தெய்வீக குணம், தூய்மை குணம், தொண்டு, தன்னடக்கம், ஆற்றல், விவேகம், உண்மை, உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல். லாஸ்ட் ஒன் மேன்மை. இந்த குணங்களும் இந்த 9 குணங்களும் ஒரு பெண்ணிடம் இருக்கணுங்க. ஸோ அதை குறிக்கிறதுக்காக தான் 9 இழைகள் கொண்ட இந்த திருமாங்கல்ய சரடு வந்து பெண்ணுக்கு மணமகனால் கட்டப்படுதுங்க. ஸோ இந்த வரலாறு அதாவது இந்த ஹிஸ்ட்ரி இந்த விஷயம் இன்னும் எத்தனை பேருக்கு தெரியணும் தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியலன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சுன்றத உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், சே யூ சூன்.